ஹலோ நம்ம பார்க்க போறியும் பை த கிரேஸ் ஆஃப் காட் சீசன் டூ எபிசோட் ஃபைவ் தான் மர கமிக்கு லைக் பண்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம ஏபிக்குள்ள போகலாம் ஏபி கோட ஸ்டார்டிங்லயே கேலமும் சொல்ல இருக்கா அந்த கிளீனிங் ஸ்லைம் வந்து ஒரு சாக்கோல அப்படியே சாப்பிட்டுச்சு சாக்கோல் வந்து சொல்ல போனா மாய அப்சர்வ் பண்ணும் அதனால தான் கேலம் எல்லா சைடும் அங்கே சாக்கோல வச்சான் ஸ்லைம் இருக்கிற ரூம்லயும் அவங்க தெரியாது தருமாங்க சாக்கோல வச்சுட்டான் அதனால தான் இது வந்து சாப்பிட்டுச்சா இதனால இது க்ளீனே பண்றது இல்லை இப்போ என்ன வந்து மன்னிச்சிருங்க கேலமோட தப்பு தான் இதெல்லாம் நீங்க வந்து மன்னிப்பு எல்லாம் கேட்க தேவையில்ல ஏன்னா இப்போ அந்த ஸ்லைம் வந்து எவ்வளவு ஆயின இருக்கு ஏன்னா ஸ்லைம்ஸ் வந்து இப்படிதான் சாப்பிட்டு சாப்பிட்டு டிஃப்ரெண்டா எவ்வளவுமே அதனால நீங்க இதை பத்தி கவலைப்பட தேவையில்ல அதனால நான் வந்து இந்த ஸ்லைமை பாத்துக்கிறேன் இதே மாதிரி வேற ஏதாச்சும் ஸ்லைம் தான் எனக்கு வந்து கண்டிப்பா சொல்லுங்க சரி ஓகே நான் வந்து கண்டிப்பா அதே மாதிரி பண்றேன் நெக்ஸ்ட் இந்த ரியம்மாவும் எளியார அமைச்ச அந்த லெட்டரை படிச்சு நிற்கான் அந்த லெட்டர்ல என்ன போட்டுருக்குதுன்னா நான் வந்து நினைச்சு கூட பார்க்கல அந்த க்ளீனர் ஸ்லைம் அது வந்து எவ்வளவு ஆகும்னு அதுக்கும் மேல க்ளீனர் ஸ்லைம் எல்லாம் எவ்வளவு ஆகி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல அப்படி எவ்வளவு ஆச்சுன்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தான் பவரும் வரல அதை பத்தி எனக்கும் சொல்லு அதுக்கும் மேல அந்த மேஜிக் ஐட்டமோட மார்க்கெட்டு அதை பத்தி எனக்கு சொல்லு ஏன்னா நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கேன் நானும் அங்க போலாம் தான் இருக்கேன் இருந்தாலும் என்னோட வேலை அதாவது என்னோட ஷாப் அதெல்லாம் யாரு பாத்துப்பா இதுக்கப்புறம் அவன் கேலம் கிட்ட வந்து சொல்றான் இந்த மாதிரி நான் என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸோட ஹோமுக்கு போலான்னு இருக்கேன் அதாவது நான் இதுக்கு முன்னாடி இருந்தால அங்கதான் ஏன்னா நான் அங்க இருக்கும்போது கிராண்ட் பேரண்ட்ஸோட சில பல ஐட்டம்ஸ் நான் அப்படியே விட்டுட்டேன் அதெல்லாம் நான் திரும்ப வைத்தணும் ஆனா அதுக்கு முன்னாடி நான் கில்டுக்கு போய் சில பல கோஷ்டம் முடிக்கலான்னு இருக்கேன் சரி மேனேஜர் நான் வந்து இதை கேட்கணும்னு ஆசைப்படுறேன் அது உங்களோட ஹோம் டவுன் அது வந்து எங்க இருக்கு அதுவா சி எஃப் டி எஃப் சைரஸ் அந்த இடத்துல தான் இருக்கு என்னது அந்த இடமா இப்படின்னு அவனும் ஆச்சரியமாவ ஆமா நீங்க வந்து எதுக்கு எவ்வளவு ஆச்சரியம் ஆகுறீங்க அதுவா அந்த இடத்த பத்தி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன் அப்பனா உங்களுக்கு அந்த இடத்த பத்தி தெரியுமா அப்படி என்ன தெரியும் அதை பத்தி உங்களால சொல்ல முடியுமா அதுவா நீங்க இதுக்கு முன்னாடி இந்த ஹோம் டவுன் அது வந்து வேர்ல்டுல ரொம்ப டேஞ்சரஸான இடமே அதுதான் ஏன்னா அங்க வித்தியாசமான கிரியேச்சரும் அதுவும் கொல்லக்கூடிய கிரியேச்சர்ஸ் அங்க இருக்கான் அதுக்கும் மேல அங்கிருந்து நான் நிறைய பேர் உயிரோட வந்து பார்த்தது இல்ல நீங்க லக்கிலி நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அதனால எதுக்கும் ஜாக்கிரதையா நான் வந்து உங்களை தடுக்க விரும்பல இருந்தாலும் சொல்றேன் அவ்வளவுதான் ஆமா அதுக்காக தான் நான் கில்லுக்கு போய் நிறையவே இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணலான்னு இருக்கேன் என்னோட ஹோம் டவுனை பத்தி நெக்ஸ்டின்ல அவன் கில்டுக்கு வரான் அங்க அந்த பொண்ணு கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறான் சைடுல ஒரு புது பொண்ணு இருக்கு அங்க ரெண்டு பேரும் அங்க பேசினு இருக்காங்க அங்க ரியோமாவும் சொல்றான் இந்த மாதிரி நான் எதுக்கு வந்தேன் சில பல விஷயத்தை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணலான்னு வந்தேன் இப்படி ஒன்னும் பேசினு இருக்க சைட்ல பார்த்தா அந்த ரெண்டு பசங்க அந்த பொண்ணு தொலை பண்ண ஆரம்பிச்சிடறாங்க ரியோமா ஒரே ஒரு மின்சம் வெயிட் பண்ண முடியுமா நான் அங்க பேசிட்டு வந்துடுறேன் ஹே தான் உங்களுக்கு தான் கோஷ்டி இருக்கல அப்படின்னா அதை போய் கம்ப்ளீட் பண்ணுங்க எதுக்கு இங்க பேசி நிற்கீங்க இது நிலையே அவங்கள அங்க போயிடறாங்க இவங்க போனதுக்கு அப்புறம் தான் கே அந்த பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க இவளோட பேரு பயனா இவ ரீசெண்டா இப்பதான் ஜாயின் பண்ணா அதுவும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அங்க பயனாவும் சொல்ற என்னோட பேரு பயனா உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் அங்க ரியோமாவும் அவனை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்புறம் தான் அந்த கில்ட் லேடிய சொல்றது இந்த மாதிரி இவ ரொம்ப ஷை டைப்பு அதனாலதான் இவ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கா ஹே ரியோமா நான் வந்து ஒன்னொரு விஷயத்தையும் கேட்க வந்துட்டேன் நீ வந்து ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட கேட்கணும்னு சொன்னல அதை வந்து இவ கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியுமா நீ வந்து கால கவலைப்படாத ஏன்னா நானும் அங்கதான் இருப்பேன் அதனால எந்த விதமான பிரச்சனையும் வராது ஓ ஓகே கண்டிப்பா இதுக்கப்புறம் அவங்க மூணு பேருமே ரூமுக்கு வந்து உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன விஷயம் தெரியுமா எதை பத்தி பேசணும்னு வந்திருக்க அது இது வந்து இம்பார்ட்டன் விஷயம் அதாவது என்னோட பியூச்சருக்கான விஷயம் தான் இது நான் இ ரேங்க்ல இப்ப இருக்கேன் ஆனா நான் இப்போ சி ரேங்க்கு போகணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா நான் ஒரு கொஸ்டம் முடிக்கணும் அதாவது இந்த அனிமல்ஸ் பத்தி நான் இன்னமும் தெரிஞ்சுக்கணும் அங்க பயணவும் அதை வாங்கி பாக்குறா ட்ரெண்ட்ஸ் மேட்ச் அலமெண்டர் கேலிஃப் மங்கி இதே மாதிரி சில பல இன்னமும் நிறைய மாஸ்டர்ஸ் சரி இதை பத்தி அவனுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் ஆமா இதுங்களை பத்தி எனக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீ என்ன சி எஃப் ரைடர்ஸுக்கு போக போறியா என்ன ஆமா நான் வந்து அங்க போறேன் அவன் வந்து எதுக்கு போறான் எல்லா விஷயத்தையும் அங்க சொல்றான் ஓ இப்போதான் எனக்கு புரியுது உன்னோட கிராண்ட் பேரண்ட்ஸோட பொருள் அது எல்லாமே அங்கதான் இருக்கு அதனால தானே நீ அங்க போற நீ ஃபுல்லா தயாராகிட்டு அங்க போறேன்னா நாங்க வந்து தலைக்க மாட்டோம் ஆனா எனக்கு இப்பதான் புரியுது நீ வந்து எதுக்கு எவ்வளவு ஸ்டாங்க அதுவும் இல்லாம மெச்சூர்டா இருக்கேன்னு ஏன்னா நீ சி எஃப் ட்ரீஎஃப் இருந்து வந்த ஒரு பையன் அதாவது மத்த பசங்களோட உன்னை கம்பேர் பண்ணா நீ ரொம்ப மெச்சூர்டாவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கு அதனால சரி பையனா இந்த மாதிரி இவனுக்கு கான்ட்ராக்ட ரெடி பண்ண இப்படி இவங்களும் பேச நிற்க பையனாவோ அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் ரெடி பண்ணி எத்தனை வந்துடுறா இன்னும் அதுக்குள்ள வந்துட்டீங்க ஆமா நான் வந்து சீக்கிரமா வந்துட்டேன் இந்தாங்க அவங்களோட கான்ட்ராக்ட் இதெல்லாம் பாருங்க கரெக்டா இருக்கான்னு அங்க எல்லாமே கரெக்டா இருக்கு ரியமாக்கும் அதை தந்துடுறாங்க ரியமாவும் அதை சைன் போட்டுறான் இதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு வவுச்சரும் கிடைக்குது இதுலதான் சொல்ல போனா எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும் அந்த மாஸ்டரை பத்தி இதை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க ஏன்னா இது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும் இதனாலேயே டைமென்ஷன் மேஜிக்கை உருவாக்கி அதுக்குள்ள பத்திரமா போட்டு வச்சுக்கிறான் சரி உங்ககிட்ட ஏதாச்சும் இருக்கு அதாவது என்னோட லெவலை ஈஸியாகவே இன்க்ரீஸ் பண்ற மாதிரி ஆ இருக்கு இந்த ஜாப் ஆனால் நீங்க பண்ணுங்க கார்கோ டெலிவரி பண்ணோம் அதுவும் கேலபன் சிட்டியில அங்க எந்த விதமான டேட்டும் போடல நீங்க எவ்ளோ சீக்கிரமா இதை எடுத்துன்னு வரீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ எங்களுக்கு நல்லது அங்க இந்த கில்டர் லேடியும் சொல்றது இந்த மாதிரி இது கஷ்டமான வேலையா இருக்கு ஆமா நான் வந்து இப்பதான் இவர டைமென்ஷன் மேஜிக்க செய்யற மாதிரி பார்த்தேன் அதனால இது அவருக்கு ஈஸியா தான் இருக்கும் ரியம்மாவும் அங்க ஒத்துக்குறான் இந்த மாதிரி நான் ஒத்துக்குறேன்னு கேலபன் சிட்டி இங்க தான் மேஜிக் ஐட்டம் மார்க்கெட்டும் நடக்க போகுது அதாவது சர்ச் சொன்னார்ல அதுதான் நெக்ஸ்ட் இல்ல அங்க கேலபன் சிட்டிக்கும் வந்து அங்க வந்ததுக்கு அப்புறம் அவன் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாயிடறான் நான் நினைச்சு பார்த்ததோட இங்க நிறைய ஷாப்ஸ் இருக்கு அங்க இன்னொத்தனும் இருக்கான் அவனு சொல்ல ஆரம்பிக்கிறான் நீ சொல்றது கரெக்ட் தான் இப்போ நீ பாக்குற கடை எல்லாம் ஒண்ணும் இல்ல நாளைக்குலாம் இங்க அதிகமாவே கடை இருக்கும் என்ன சொல்றீங்க ஏன் ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்க போதா என்ன ஆமா இங்க மேஜிக் ஐட்டமோட மார்க்கெட் நடக்க போகுது அதுவும் ஒரு வருஷத்துக்கு ஆறு வாட்டி நடக்கும் அதனால தான் இங்க நிறைய மார்க்கெட் வரும் நெக்ஸ்ட் இன்ல ரியமாவும் டினேமே மேஜிக் ஐட்டம் ஷாப்புக்கும் வரான் இங்கதான் இவன் சொல்ல அந்த கார்கோ எல்லாத்தையும் டெலிவரி பண்ணும் அங்க இருக்க பர்சன் கையிலயும் அதை டெலிவரி பண்ணிடுறான் இத இதை பாக்குற அவனுக்கும் அவ்வளவு சந்தோஷம் நீ வந்து கேம் உள்ள இருந்து வந்திருக்கியா பரவாயில்ல நீ ரொம்ப சீக்கிரமா இதை எத்தனை வந்துட்டேன் உனக்காக நான் ஒன்னு வச்சிருக்கேன் இந்தா டீ குடி எப்படின்னு ஒரு டீயும் கொடுக்குறான் அத ரியமாவும் குடிக்கும் போது அவனுக்கு இது காஃபி மாதிரி தெரியுது இதனாலே ரியமாவும் கேட்கிறான் ஆமா அது வந்து இன்ன வகையான டீன்னு சொல்ல முடியுமா அதுவா இது வந்து டேண்டலைன் பிளவரோட ரூட்டாலான டீ இது கேட்டுனு இருக்க ரியமாக்கும் புரியுது அப்பனா இது இங்கேயும் செய்ய முடியுமா இப்படி ஒண்ணு யோசிச்சு இருக்க பின்னாடியே யாரோ வராங்க யார் அதுன்னு பார்த்தா சஜ்ஜு இதை பார்த்த ரியமாவும் ரொம்ப ஆச்சரியமா ஆச்சரியமாயிடறான் சஜ் நீங்களா அங்க அவனுக்கும் ஒன்றும் புரியல உனக்கு வந்து சர்ஜ் எல்லாம் வேற தெரியுமா ஆமா எனக்கு வந்து நல்லாவே தெரியும் இவர் தான் கேமில் டவுன்ல எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்காரு என்ன சொல்ற நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க நான் ஒன்னும் இல்ல சரி நீ வந்து எதுக்கு இங்க வந்திருக்க அந்த விஷயத்த சொல்லு அதுவா இங்க வந்து நான் கார்கோ டெலிவரி பண்ணலான்னு வந்தேன் ஆமா அது இருக்கட்டும் இந்த மாதிரி நீங்க எதுக்கு இங்க இருக்கீங்க அதுவா இந்த ஷாப் வந்து எனக்கு தெரியும் அதனாலதான் இவருக்கு ஹாய் சொல்லலான்னு வந்தேன் அங்க டீனே சொல்றாரு இந்த மாதிரி சர்ஜ் நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டணும் நீங்க வந்து வாங்க என் கூட பிரியமா உனக்கும் ஆசையா இருந்தா நீயும் வரலாம் நெக்ஸ்ட் இல்ல டீனே அங்க இருக்க அந்த காசு எல்லாம் காட்டுறாங்க அதுவும் மேஜிக் காசு அங்க ரியமாவும் இதெல்லாம் பாத்து இருக்க சைட்ல இன்னொரு ஒரு கார்கோவும் இருக்கு இதைய பாத்து கேக்குறான் இது ஒரு மேஜிக் காரா என்ன அப்படி எல்லாம் ஒண்ணும் இது வந்து சாதாரணமான ஒரு கார்கோ நான் வந்து இதை எதுக்கு வச்சிருக்கேன்னா இந்த மாதிரி பக்கத்துல இருக்க ஆளுங்க அவங்க வந்து ரிப்பேர் பண்ணனு எனக்கு குத்தாங்க ஆனா நீ என் என்ன சொன்னேன்னா இந்த மாதிரி சாதாரணமான விஷயத்தெல்லாம் நீ வாங்கிக்க மாட்டேன் ஏன்னா நான் மேஜிக் ஐட்ட ஐட்டத்தை தான் ரிப்பேர் பண்ண அப்படின்னு தான் என்கிட்ட சொல்லி வச்சிருந்தேன் அதுவா இந்த மாதிரி எனக்கு காசு தேவைப்பாச்சு அதனால தான் அதுவும் நீ எதுக்குன்னு கேட்டா என்னோட கிராண்ட் சன் வந்து அகாடமிக்கு போக போறான் அதனால என் கையில காசு இல்லையா அதனால தான் நான் வந்து இதெல்லாம் வாங்கி ரிப்பேர் பண்ணிருக்கேன் அதுவும் எதுக்கு அவன் போறான்னு கேட்டேன்னா அதுக்கும் என்கிட்ட ஒரு ரீசன் இருக்கு அவனுக்கு நாலு தான் ஆகுது இருந்தாலும் அவன் இதை இன்வென்ட் பண்ணிருக்கான் பாத்துக்கோ என்னோட கிராண்ட் செனுக்கு எவ்வளவு அறிவு இருக்கும் இத பாக்குறவங்களும் ஒரு மா ஆயிடுறாங்க இத அவன் ரியம்மா கிட்டேயே தந்துடுறான் ஹே ரியம்மா இதை வந்து வச்சுக்கோ இவன் அங்க விளையாட தந்துடுறான் நெக்ஸ்டீன்ல இவங்க ரெண்டு பேருமே வெளில வந்துடுறாங்க சர்ஜங் கேட்கறான் ஆமா ரியம்மா இதுக்கு மேல நீ என்ன பண்ண போற அதுவா இப்போதைக்கு நான் ஹோட்டல் தெரியலன்னு இருக்கேன் அதுக்கப்புறம் அந்த மார்க்கெட்டையே நான் பாக்கலான இருக்கேன் நாளைக்கு ஓ அப்படின்னா நீ வந்து என்கூடயே இருக்க என்னோட ஹோட்டல்ல உனக்கு தேவைன்னா சொல்லு அந்த மார்க்கெட்டையும் நானே உனக்கு சுத்தி காட்டுறேன் எனக்கு இந்த எல்லா இடமும் அத்துப்படி தான் இவங்க ரெண்டு பேருமே அங்க ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க ஹோட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனோட ரூம்ல இருக்கான் அவனுக்கு அங்க ரொம்ப ஃப்ரீ டைமா இருக்கா இதனாலே அங்க டின்னே கொடுத்த அந்த பொருளை வச்சு ஏதோ பண்ண ஆரம்பிக்கிறான் இதே மாதிரி அவன் உருவாக்கும் போது அங்க சாயந்தரம் இது சர்ஜா வந்து கூப்பிடுறான் நெக்ஸ்ட் சீன்ல அவங்க ஹோட்டலுக்கு வந்து அங்க உட்காந்து இருக்கும் போது சர்ஜ் கேக்குறாரு ஆமா ரியம்மா நீ வந்து ரூம்ல நான் கூப்பிடும் போது நீ ஏதோ ஒண்ணு பண்ணுந்தல அதை வந்து எனக்கு காட்ட முடியுமா அங்க ரியமாவும் சீச்சிங்க காட்டுறான் நான் வந்து இதை தான் உருவாக்க பாக்குனேன் இது வந்து ஒரு மியூசிக் பாக்ஸ் தான் இதை நம்ம டாயின்னு கூட சொல்லலாம் அவ்வளோக்கும் இது பெரிய பொருளாம் இல்லை ஆனால் இதால மியூசிக் ப்ளே பண்ண முடியும் இதையும் சஜ்ஜி வந்து அப்படியே ஊத்து உத்து பார்த்து நடக்காரு இதை பார்க்குற ரியா மாக்கம் புரியுது அப்பனா இந்த மாதிரி பொருள்லாம் இந்த உலகத்துல எக்ஸிஸ்ட் ஆவாதா என்ன ஆமா இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ப்ளே ஆகிற மாதிரி இருக்கு இந்த உலகத்துல ஆட்டோமேட்டிக்கா ப்ளே ஆகிற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் இல்லை நம்மளா பிளே பண்ற மாதிரி தான் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு ஆனா இதுக்காகவே நிறையவே காமனஸும் நோபல்ஸும் இருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதிரி பொருள்லாம் ரொம்ப பிடிச்சி போயிடும் அவங்க எல்லாம் இதை வாங்கிக்க தயாரா இருப்பாங்க ஆனா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் இருந்தாலும் எனக்கு ஷாப் இருக்கு அதுக்கும் மேல கில்டல வர நிறைய கோஸ்டெல்லாம் வேற இருக்கு அதனால நான் விற்கிற மாதிரி எந்த விதமான ஐடியாவும் எனக்கு இல்ல இப்படி இவங்களை சொல்லிருக்க அங்க பார்த்தா சாப்பாடு வந்ததா இதனால அவங்கள சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க நெக்ஸ்ட் சீன்ல அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில வரும்போது சர்ஜ் அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு நீ வந்து அதை விற்கலான ஐடியால நான் நீ வந்து மத்தவங்களை வச்சு அதை உருவாக்கலாம்ல எனக்கு வந்து தெரியும் சர்ஜ் இந்த மாதிரி நீங்க அதை சொல்ல போறீங்கன்னு ஆனா எனக்கு உருவாக்குற மாதிரி யாருமே தெரியாது அதுக்கு தான் நான் டீனே சஜெஸ்ட் பண்ணுவேன் அவர் வந்து நல்லாவே இதெல்லாம் உருவாக்குவாரு அதுவும் கரெக்ட் தான் இருந்தாலும் அவருக்கு இது ஒரு பேர்டனா இருக்காதா நீ வந்து இதுக்கெல்லாம் காலப்படாத அவர்கிட்ட இதுக்குன்னு மூணு பேர் இருக்காங்க அசிஸ்டண்டா அவங்க வந்து இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிப்பாங்க அதுக்கு மேல நம்ம டினு அவரோட கிராண்ட் அகாடமி போனோம்ல அதனால காசும் தேவைப்படுது அவருக்கு அதனால நீ இந்த வேலையை கொடுத்தா அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாயி ஒத்துப்பாரு நீ வேணா சொல்லு நாளைக்கு வேணா அவர்கிட்ட நான் பேசுறேன் ஓகே நீங்க வந்து பேசுங்க நெக்ஸ்ட் இல்ல ரியமாவும் அவனோட ரூம்ல லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறான் அதுவும் எளியராக்கு அந்த லெட்டர்ல அப்படி என்ன எழுதுறானா இந்த மாதிரி நான் பைனலி கேலி பண்ணுக்கு வந்துட்டேன் நாளைக்குதான் அந்த மார்க்கெட்டும் ஆரம்பிக்க போகுது அதனால என்னோட லெட்டருக்கு வெயிட் பண்ணி எழுதியாரியா என்ன நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் எல்லாம் நடக்க போகுது இப்படி அவன் சொல்றதோட இங்கே இந்த எபிசோடவும் முடியுது இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றேங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக் நாள் தேச்சுக்கோங்க ஏன்னா அப்பதான் இதுக்கத்த ஒரு அனிமேஷன் மற்ற எபிசோட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இவங்க இந்த விடிய இங்கே முடிச்சதுனால நானும் இந்த விடியவை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சாயனரா